அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நம்முடைய வீடுகளில் குழந்தைகள் வளர்ந்து வரும்போது நாம் மிக ஆவலோடு பார்க்க ஆசைப்படுகின்ற ஒரு காட்சி இருக்கின்றது. வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தை சுவரில் தொங்கி கிடக்கும் கடிகாரத்தை பார்த்து, சிறிய முள்ளையும் பெரிய முள்ளையும் பார்த்து புரிந்து கொண்டு சரியான நேரத்தை நம்மிடம் சொல்லுகின்ற காட்சி அது. இந்த குழந்தையின் வளர்ச்சியின் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நேரத்தை மையமாக கண்டு வாழ்க்கையை இங்கே அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கும். இதே போலதான் இப்பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற காலத்தின் அடையாளங்களை தம்முடைய பிரியமான மக்கள் கண்டு இயேசு கிறிஸ்துவை மீண்டும் இந்த பூமிக்கு ராஜாதி ராஜனாக அனுப்பப்படுகின்ற நேரத்தை பகுத்தறிய வேண்டும் என்று ஆண்டவராகிய தெய்வபிதா ஆசைப்படுகின்றார். காலத்தின் அடையாளங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்ற இப்பிரபஞ்ச கடிகாரத்தை வாசித்து தெய்வ மக்கள் அவருடைய வாக்குறுதியை அடைய தகுதியுடையவர்களாக மாறுவதை காண அன்போடும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் தெய்வபிதா காத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, காலத்தின் அடையாளங்கள் மூலமாக தம் மக்களை அவர் பக்கம் அழைக்கின்ற தெய்வ பிதாவின் அன்பு உங்களோடு இருப்பதாக. சத்வார்த்தைக்கு ஓர் அழைப்புதல் என்ற இந்த தொகுப்பின் ஒன்றாம் பகுதியில் கடவுள் நமக்கு அளித்த மிக மேன்மையான ஒரு செய்தியை, அதாவது சத்வார்த்தையை கேட்டுக்கொண்டோம். 2000 வருடங்களுக்கு முன்பு பரிசுத்த அன்னை மரியாளிடமிருந்து உடல் தரித்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து இறையாட்சியை பிரசங்கித்து சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணேற்றமடைந்த தெய்வ மகன் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் அனைவரும் காத்திருக்கின்ற அரசர்களுக்கெல்லாம் அரசரானவர், பேரரசர் மீண்டும் இந்த பூமிக்கு சரீரம் தரித்து வந்துவிட்டார் என்றும், அவருடைய பரிசுத்த நாமம் இம்மானுவேல் என்றும் கடவுள் நமக்கு வெளிப்படுத்தினார். யுக யுகங்களாக ஆதி மூதாதையர்களும் நீதிமான்களும் இறைவாக்கினர்களும் அப்போஸ்தலர்களும் தெய்வ மக்களும் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கின்ற நிலை வாழ்வை அளிக்க மீண்டும் இதோ அவர் வெளிப்பட போகிறார். இறைமகனுடைய இரண்டாம் வருகைக்கும் உலக முடிவுக்கும் நிர்ணயமாக கடவுள் அமைத்திருப்பதும் பற்பல ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட காலத்தின் அடையாளங்களை பல நிகழ்ச்சிகளையும் காட்சிகளையும் திருவிலயத்தின் இறைவசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய மீட்பரான இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த மிகச்சிறந்த வாக்குறுதி தான் அவருடைய இரண்டாம் வருகை. நமக்கு இறவாமையை அளித்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்ல மீண்டும் வருவார் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து வாக்குறுதி அளித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலும் உலக முடிவிலும் நடைபெறவிருக்கின்றவற்றை முன்கூட்டியே அறிய முடியுமா? அதிகமாக விவாதம் செய்யப்படுவதும் வேறுபட்ட கருத்துக்களும் நிலவுகின்ற விஷயம்தானே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல வருமென்றும், அந்த நாளையோ வேளையோ பற்றி தெய்வ மகனுக்கு கூட தெரியாத ஒரு ரகசியம் என்று சபைகள் கற்றுத்தருகின்றன. ஆனால் காலத்தின் அடையாளங்களிலிருந்து அவர் வாயிற்படிக்கு வந்துவிட்டார் என்பதை பகுத்தறிவதற்கான இறைமகன் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பே நம்மிடம் கூறியுள்ளார். பாவத்தில் இருப்பவர்களுக்கு, ஆன்மீக இருளில் இருப்பவர்களுக்குத்தான் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும் என்று இறைவசனம் நமக்கு முன்னறிவிப்பு தருகின்றது. இறைவசனத்தின்படி ஒளியில் இருப்பவர்களுக்கு இந்த அடையாளங்களை பகுத்தறிய முடியும். அவர்களை பொறுத்த மட்டில் இந்த அடையாளங்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமிகு வருகையை அறிவிக்கின்றது. காலத்தின் அடையாளங்கள் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் என்ன? கடவுள் நமக்கு எதற்காக இந்த காலத்தின் அடையாளங்களை காண்பிக்கிறார்? கண்கள் காணாததும் காதுகள் கேளாததுமான சம்பவங்கள் தான் காலத்தின் அடையாளங்கள். காலத்தின் அடையாளங்களாக நிகழ வேண்டிய ஒவ்வொன்றும் திருவிவிலியத்தில் எழுதப்பட்டுள்ளது. இயற்கை, ஜன சமுதாயங்கள், கிறிஸ்தவ சபைகள், வான்வெளி கோள்கள், விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் ஆகிய பகுதிகளில்
இந்த அடையாளங்கள் வழங்கப்படும் என்று இறைவசனம் சான்று பகர்கின்றது. ஞானம் உள்ளவர்களுக்கு இந்த அடையாளங்களை பகுத்தறிய முடியும். அடையாளங்களை நாம் இப்பொழுது காணப்போவதற்கு நிகரான சம்பவங்கள் இதற்கு முன்பும் நடந்திருக்கலாம். அப்படியெனில் இந்த சம்பவங்கள் எப்படி காலத்தின் அடையாளங்களாகும்? காலத்தின் அடையாளங்களாக இறைவசனத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் பற்பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் சம்பவிக்கும் போதுதான் இது காலத்தின் அடையாளங்களாக மாறுகின்றது. பூகம்பங்களும் புயல் காற்றுகளும் இதற்கு முன்பும் ஒருவேளை மனித வாழ்க்கையை பாதித்திருக்கலாம். ஆனால் அவைகளின் தீவிரமும் தொடர்ச்சியும் இன்று அடிக்கடி அதிகரித்து வருகின்றது. கடவுள் எதற்காக நமக்கு இந்த அடையாளங்களை காட்டுகின்றார்? நேர்மையான உள்ளம் படைத்து தெய்வ பயம் இருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை பிற மனித இனங்களிலிருந்து வேர்பிரித்து ஒருங்கிணைப்பதற்காகத்தான் கடவுள் அடையாளங்களை காட்டுகிறார். கடவுளின் அருகாமைக்கு அழைப்பதற்காகத்தான் இந்த அடையாளங்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து அருகாமையில் வந்துவிட்டார் என்று பகுத்தறிந்து மனம் திரும்பி வரவிருக்கின்ற தண்டனையிலிருந்து மீட்பு பெறுவதற்காகத்தான் கடவுள் இந்த அடையாளங்களை காட்டுகின்றார். காலத்தின் அடையாளங்களை நாம் பரிசோதனை செய்வது இதை காண்கின்றவர்களுக்கு பயத்தை உருவாக்குவதற்கோ ஒரு பரிசேய கண்ணோட்டமாகவோ பிறரை குறை கூறுவதற்காகவோ தீர்ப்பு கூறவோ அல்ல. மாறாக நமக்கு சுற்றமும் கடவுள் ஏற்படுத்தி இருக்கின்ற காலத்தின் அடையாளங்களை நாம் பகுத்தறிவதற்கும் மனம் திரும்புவதற்கும் எச்சரிக்கையாகவும் நேர்மையான உள்ளத்துடன் இறைமகன் வெளிப்படும் பொழுது தயாராகுவதற்குமாத்தான் இந்த அடையாளங்களை நாம் பரிசோதனை செய்கிறோம்.